ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகி பித்தன், உங்கள் வராகி பித்தன். நம்ம வீடியோ தொப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளை ஓட விரட்டும், அந்த இடத்த விட்டு விரட்டும், அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிய முறை. அதான் வந்து வராகி அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க இதை செய்யுங்க, கை மேலே பலனை கொடுக்கும், 100% வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீப முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வராகி அம்மன் கோவில்லாம் போடணும். என்ன பண்ணிக்கிட்டு அம்மாவாசனைக்கு போய்த்து, யார் எதிரியோ உங்களுக்கு சர்வகாலமும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, என்னால் முடிய மாட்டேங்குது, என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, பேய் கொமட்டிக்காய், கொமட்டிக்காயின் இருக்கா, அதை நீங்கள் இந்த கொமட்டிக்காயை வந்து நீங்கள் அறுத்து, அந்த கொமட்டிக்காய் என்ன அப்படின்னா, எடுத்து நீங்கள் நாக்கில் தொட்டோன்னா அவ்வளோ கசப்பாக இருக்கும், வேப்பனையோட பயங்கர கசப்புங்க, அது அவ்வளோ ஒரு சரியான கசப்பு. அது அந்த பேக்கொமட்டிக்காய் எடுத்து என்ன பண்ணின்னு கேட்டிங்கன்னா, பேக்கொமட்டிக்காய் வந்து சைடில் வந்து அறுத்து, அந்த விதையெல்லாம் எடுத்து, வேப்ப எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கிட்டு வந்து கருப்பு திரி போட்டு, வராகி அம்மனுக்கு நேராக சனி ஓரை, எப்போன்னு பார்த்துங்க, சனி ஓரை, அந்த சனி ஓரையில் போய்த்து வராகி அம்மனுக்கு அமாவாசை அன்னைக்கு சனி ஓரை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு காலையில் செஞ்சாலும் சரி, மதியம் செஞ்சாலும் சரி, வராகி அம்மன் கோயிலில் போய்த்து இந்த விளக்கு ஏற்றி, ரெண்டு விளக்கு ஏற்றிருங்க, எதிரியை நினச்சி பேரை எழுதி வச்சு, எதிரியை நினச்சி கருப்பு திரி போட்டு அதை ஏற்றிட்டு வாங்க. இது மாதிரியா மூணு அமாவாசை செஞ்சிங்கன்னா எதிரி தடம் தெரியாமல் போயிடுவான். இது வராகி அம்மன் மட்டும்தான் செய்யும், வராகி அம்பால் தான் செய்வாங்க. ஏன்னா அவள் வந்து எதிரிகளை ஓட ஓட விரட்டிடுவா தாய் வாராகி. ஏன்னா அவன் வந்து தாய் வந்து போர் தலைவி, அவன் எப்படியாப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான் கண்டிப்பாக செஞ்சிருக்க. அதே மாதிரியாக அம்பாள்கிட்ட போய்த்து, எனக்கு உங்களுக்கு சர்வகாலமும் தொல்லையாக இருந்து எதிரி என்னால் தாங்க முடியலன்னு மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதுக்காண்டி நீங்கள் போய் சண்டையை போட்டுன்றது போய் சண்டையை போட்டு வந்து செஞ்சீங்கன்னா திருப்பி வாராகி உங்களை அடிச்சிருவான். அப்படிப்பட்ட வாராகி, ஏன்னா வாராகி ரொம்ப மோசமான அற்புதமான தெய்வம். அதே மாதிரியாக நீங்கள் தப்பாக பண்ணினா உங்களை திருப்பி அடிப்பா. ஒரு சர்வகாலமும் எதிரி தொல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி செஞ்சு எல்லோரும் பயனடைங்க. நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிடுங்க, இது அற்புதமாக வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.